கொள்ளிடம் ஆற்றில் மணல் மாட்டுவண்டி தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் மணல் குவாரி விரைவில் தொடங்கப்படும் என பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டியளித்துள்ளார். அரியலூரில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் கலந்து கொண்டு வருவாய்த்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் 1296 பயனாளிகளுக்கு 10,27,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர் அரியலூர் மாவட்டத்தில் நிரந்தர கொள்முதல் நிலையம் அமைப்பதற்கான நடவடிக்கை குறித்து ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. வரும் சம்பா பருவத்திற்குள் அதிகப்படியான நிரந்தர நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்படும். மேலும் மணல் மாட்டுவண்டி தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் கொள்ளிடம் ஆற்றில் 4 இடங்களில் மணல் குவாரி அமைக்க ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறினார். நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையொட்டி இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் உரிய அதிகாரிகளோடு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. விரைவாக நெல் கொள்முதல் நிலையங்களை அமைத்து விவசாயிகளுடைய நெல்லை கொள்முதல் செய்வதற்கும், அதேபோன்று ஒரு சில இடங்களில் நிரந்தர கொள்முதல் நிலையங்கள் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது. அது குறித்து ஆய்வு செய்து அந்த இடங்களில் நிரந்தர கொள்முதல் நிலையங்கள் அமைப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. ஓரிரு தினங்களில் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல் டயர் மாட்டு வண்டி வைத்துக்கொண்டு ஆற்று மணலை எடுத்து வியாபாரம் செய்து வாழ்க்கையை நடத்தும் அந்த மாட்டு வண்டி உரிமையாளர்கள் தொடர்ந்து வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் நம்முடைய மாவட்டத்தில் ஏற்கனவே செயல்பட்டு இப்பொழுது செயல்படாமல் இருக்கின்ற ஒரு குவாரியையும், அதேபோல் புதிதாக பொன்னிடத்தில் 2 இடங்களில் குவாரிகள் அமைப்பதற்கும் ஆலோசனை நடத்தப்பட்டது. அது குறித்து உரிய அதிகாரிகளோடு கலந்தாலோசனை செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் விரைவிலே நடவடிக்கை எடுப்பார்கள். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரமணா சரஸ்வதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் சின்னப்பா, கண்ணன் மற்றும் மாவட்ட உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர்.